ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 20ஆம் தேதியில் பிறந்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க ரொம்பவே இலகின மனசு உள்ளவங்களாக இருப்பாங்க. ரொம்பவே சொப்டான மனசு இருக்கக்கூடிய இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதிகமாக மற்றவங்க மேலே இறக்கம் காட்டுவாங்க. அதுதான் இவங்களுடைய ப்ளஸ்ஸும் மைனஸுமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இவங்க ரொம்பவே மற்றவங்களை நம்பி அவங்க மேலே இறக்கம் காட்டி அவங்களுக்காக நிறைய காரியங்களை தன்னலம் இல்லாமல் செய்வாங்க. ஆனால் மற்றவங்க இவங்கக்கிட்டே இருந்து நிறைய காரியங்களை பெற்றுட்டு இவங்களை மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இது இவங்களுக்கு பாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருக்குது. தான் உண்டு, தன்னோட வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவங்களுக்கு கோபம் வரும், இருந்தாலும் வந்த கோபம் உடனடியாக மறைஞ்சு போயிடும். அந்தளவுக்கு ரொம்பவே சொப்டான மைண்ட் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க தாங்க செலுத்துகிற அன்புக்கு ஏற்ற மாதிரி பதிலுக்கு மற்றவங்களும் தங்க மேலே அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு எதிர்பார்த்த அன்பு வந்து மற்றவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கிறது ரொம்பவே அரிதாகத்தான் இருக்கும். இதனால் கூட இவங்க இந்த உலகம் ரொம்பவே பாசாங்க நிறைஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் தான் இவங்க ரொம்பவே உணர்வாங்க. இதனால் இவங்களுக்கு அதிகமான உண்மையான அன்பு வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இவங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பை கொடுக்குறவங்களாக மட்டும் இருந்தால் இவங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். குடும்பம், நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எல்லோருமே தங்க கூட கலகலப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு மற்றவங்க நடந்துட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க இவங்களே குற்றம் சாட்டுவாங்க. இவங்க பொதுவாக எல்லாரையும் நம்பி தங்களுடைய சொந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட மனம் திறந்து பேசுவாங்க. இது கூட இவங்களுக்கு ஒரு பாதகமான விளைவுகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதாவது இவங்கக்கிட்ட இவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு எதிராகவே செயல்படக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களில் பெரும்பாலானவங்க வந்து விற்பனை பிரதிநிதியாக இருப்பாங்க. அதே போல் வழக்கறிஞர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் இவங்க இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.